மூக்கு இரட்டை கீரை இது எதுக்காக உதவுது அப்படின்னா கிட்னி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கறதுக்கு இது உதவும். கிட்னி சம்பந்தமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? ஸோ சிறுநீரகம் வந்து செயல் இழந்துருச்சு, இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகம் வந்து சுருங்கிருச்சு, கிட்னி வந்து வீங்கிருச்சு, கிட்னி அதனுடைய செயல்பாட்டுல இருந்து குறைஞ்சிருச்சு, இதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. முக்கியமா யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். கிட்னியில ஸ்டோன் இருக்கு, அந்த கல்லை கரைக்கணுமா? மூக்கு இரட்டைக்கிறே ஒரு அருமையான தீர்வு. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா? அதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு. உடல்ல எங்கெங்கெல்லாம் நோய் தொற்று இருக்கோ, உங்களுக்கு நுரையீரல் தொற்றா இருக்கும், சிறுநீரக தொற்றா இருக்கட்டும், இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூக்கிரட்டைக்கு உண்டு. இந்த மூக்கிரட்டை கீரை எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா உங்களுடைய வீட்டுக்கு வெளிப்புறத்துல தரிசு நிலங்கள்ல, கம்மாய் ஓரங்கள்ல, வயல்வெளிகளுடைய ஓரங்களில இந்த மூக்கிரட்டை கீரையை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இமேஜ்ல காமிக்கிறேன், இதுதான் வந்து மூக்கிரட்டை கீரை. இதை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா இதனுடைய பவுடர்ஸ் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். மூக்கிரட்டை வந்து சிறுநீரகத்துக்கான ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்தாக, ஒரு வரப்பிரசாதமாக நம்ம சித்தர்கள் வந்து கொடுத்துருக்க ஒரு மூலிகை தான் அது. சில பேர்த்துக்கு வந்து காலில் வீங்கிக்கிறோம், ஸோ காலில் வந்து உப்பு நீர் வந்து தேங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கங்க வீக்கமா இருக்கும், அவங்களால நடக்க முடியாது, அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மிகச்சிறந்த தீர்வா இந்த மூக்கிரட்டை கீரை இருக்கும். இந்த மூக்கிரட்டை வந்து அந்த 10 பைசா மாதிரியான ஷேப்ல அதனுடைய இலைகள் இருக்கும். மூக்கிரட்டையோட பூ பாத்தீங்க அப்படின்னா இந்த லாவெண்டர் கலர்ல உங்களுக்கு இருக்கும், நீல கலர்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ரோஸ் கலந்த கலர்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு இந்த மூக்கிரட்டையை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட செலவு இல்லாம கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, சிறுநீரக செயல்பாட்டை சரி செய்யறதுக்கும் சீராக்குறதுக்கும். ஸோ இதை வந்து பிடிச்சு கண்டுபிடிச்சு பிடுங்கி எடுத்துட்டு வந்து இதை வந்து தண்டு வேரோட சேர்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு வந்து ஒரு பாத்திரத்துல மஞ்சள் சிறிதளவு போட்டு அதுல தண்ணி ஊத்தி அதுல இந்த பிடுங்கிட்டு வந்த இந்த செடியை வந்து அதுல ஒரு அரை மணி நேரம் போட்டுருங்க. அதுல எதுவும் அவுட்டர் சைட்ஸ்ல கிருமி இருந்துச்சுனாலும் அது சாகிறதுக்காக தான் இந்த மெத்தடு. ஒரு அரை மணி நேரம் அந்த பாத்திரத்துல இருந்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த செடியை எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்க இப்போ சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு சிறுநீரகம் வந்து குறைபாடு ஆயிடுச்சு, அதனால வந்து டயாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 4 தடவை போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். இதை மூக்கிரட்டை சாரை நீங்க வந்து டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடுத்த மாசம் நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது இந்த டயாலிசிஸ் டைம்ஸ் வந்து கம்மியாகும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த 4 தடவைன்றது 3 தடவை 2 தடவை இப்படி வந்து குறைஞ்சுகிட்டே வரும், படிப்படியா குறைஞ்சு உங்க சிறுநீரகம் வந்து சீராக செயல்படுறதுக்கு இந்த மூக்கிரட்டை ஜூஸ் வந்து உங்களுக்கு உதவும். இந்த மூக்கிரட்டை ஜூஸ் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆன்லைன்லயும் யூடியூப்லயும் தேடி பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மெத்தட் படி நீங்க இந்த மூக்கிரட்டை ஜூஸ் வந்து வச்சிடலாம். டயாலிசிஸ் பேஷண்ட் வந்து இதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். ஸோ ஜூஸ் செஞ்சதுக்கு அப்புறம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு அதாவது ஒரு டம்ளர் வந்து நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா அது அரை டம்ளர் ஆகவும், அந்த அரை டம்ளர் மட்டும் உங்களுக்கு எப்போ டாக்டர் தண்ணி குடிக்க சொல்லியிருக்காரோ அந்த தண்ணிக்கு பதில் நீங்க இதை நல்லா ஃபில்டர் பண்ண இந்த மூக்கிரட்டை ஜூஸை வந்து நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு உடம்புல எந்த அளவுக்கு இந்த சர்க்கரை நோயோட தாக்கம் இருக்கு அப்படின்றத உங்களுடைய அருகில் உள்ள நல்ல சித்த மருத்துவர்கிட்ட போய் நீங்க காமிச்சுட்டு உங்க டைம் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அந்த அளவு மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு உங்களுக்கு அந்த கிரியேட்டின் லெவல் ஆகட்டும், யூரிக் ஆசிட்டோட லெவல் ஆகட்டும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா நார்மலா சீரான செயல்பாட்டுல இருக்கத நீங்களே வந்து ரிசல்ட் மூலமா பார்க்க முடியும். இதை வந்து காலையில நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, காலையில வெறும் வயதுல இந்த மூக்கிரட்டை ஜூஸ் வந்து குடிக்கலாம். அப்புறம் நைட் என்ன குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூனை மீசை கஷாயம் குடிக்கலாம். பூனை மீசைன்றது ஒரு செடி வகை தான். ஸோ இதுல இருந்து எடுக்கப்பட்ட கஷாயம் வந்து நீங்க குடுக்கலாம். ஸோ இதுவும் உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா நீங்க வந்து கண்டுபிடிச்சு அந்த செடியை வந்து பறிச்சு எடுத்து கஷாயம் வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய பவுடரும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அதை வாங்கி நீங்க கஷாயம் வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். ஸோ காலையில வந்து மூக்கிரட்டை, நைட்டு வந்து பூனை மீசை கஷாயம். ஸோ இதை வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு ஆகினதுக்கு அப்புறம் கூட இது சரியானவங்கெல்லாம் உண்டு அப்படின்ற நிறைய வியூவர்ஸோட நான் ரிசல்ட் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்ன இதை நீங்களாம் எடுத்துக்க வேணாம், ஒரு சித்த மருத்துவ டாக்டரை பார்த்துட்டு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை வந்து சொல்லிட்டு ஸோ எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுகள் தெரிந்து புரிந்து எடுத்துக்கங்க.
நீங்க மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கூட இதை வந்து எடுத்துக்க முடியும், எந்த வித சைடு எஃபெக்டும் இல்லாதது அப்படின்றத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதனால சித்த மருத்துவரை பார்த்து அணுகி இந்த மாதிரி ரெண்டையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீரக செயல்பாடு சிறுநீரக குறைபாட்டுல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். இது போக ஒரு நாலஞ்சு கீரை வகையெல்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கிற சொல்லி வள்ளலார் கூட சொல்லியிருக்காரு. இது போக சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுரக்காய் ஜூஸ் கூட குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, மதியத்துக்கு மேல பார்லி கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல நான் சொல்றது என்னன்னா இந்த ரெண்டு கஷாயத்தை அதாவது மூக்கரட்டை ஜூஸும் பூனை மீசை கஷாயமும் ஒரு நாளைக்கு காலை மாலை வெறும் விதத்துல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு விரைவில் இந்த கிட்னி ப்ராப்ளத்துல இருந்து விடுபட ஒரு வாய்ப்பு அமையும். இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.